ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ்கெட்டோட 25வது மேட்ச்சு. ஸோ 24வது மேட்ச் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. அந்த மேட்ச் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் மேட்ச், ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, 8 மணி மேட்ச்சு. ஸோ 25வது மேட்ச்சு 1:45 பழைய டைமிங் தான். யார் யார் ஆடுறாங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்ஸும் சிக்னி சிக்ஸஸும் ரெண்டு மேட்ச், ரெண்டு டீமுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவுக்கு டாப்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் சிக்னி சிக்ஸர்ஸ்க்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, அவங்க ஆடின மேட்சஸ் எல்லாமே தொடர்ச்சியாக எஸ்சிஜியிலே ஆடினதுனால ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. இப்போது இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காபாக்கு வந்திருக்காங்க. ஸோ காபாவில் கடைசியாக விளாண்ட மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிரிஸ்பன் ஹீட்ஸு. ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸ் போன சீசனில் இருந்து இப்போ வரையும் ஆடின 10 மேட்சில் 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. ஒரு போர் டீம்னே சொல்லலாம் பிபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயும், அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தொடர்ச்சியாக தோத்துட்டே இருந்த டீம் பிரிஸ்பன் ஹீட்ஸ் தான். பட் இப்போ ஏதோ பரவாயில்ல, பேஸ்லி மைக்கேல் நாசின்னு ஒரு சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, முன்றவும் போராடுறாரு எல்லா மேட்சுமே, அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மேட்ச்சு. ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு. பட் நமக்கு சேஃபான கேப்டன்ஸ் கேப்டனுக்கு நிறையா பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் கிடைப்பாங்க. ஸோ ஓவர் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஜிஎல்ஸ்க்கு மட்டும் நம்ம ஓவர் ரிஸ்க் எடுத்தால் போதும். இந்த மேட்ச் வந்து 1:45, ஸோ ஜனவரி 1, 2023 நடக்குது. காபாவை பொறுத்தவரையும் நியூட்ரலான ட்ராக் தான், டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் மிடில் ஆர்டரில் வந்து ரொட்டேட் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணுற பிளேயர்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த பிச்சை. மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் கிடைக்கும். 51 மேட்ச் நடந்திருக்கு, அதில் 24 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீமும் 26 மேட்ச் செகண்ட் பேட் பண்ண டீமும் இருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 150+ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் ஜாயின் பண்ணவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம், நம்மளோட நேம்லேயே நிறையா டூப்ளிகேட் சேனல்ஸ் வந்து டெலகிராம்குள்ளே இருக்கும். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க. நம்ம அமௌண்ட்லாம் யார்ட்டையும் வாங்குறது கிடையாது, ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் வின்னார் லாஸ்ட். நான் அதுவும் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுக்குற டீமு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளே பண்ணுங்கள், இல்லை அதுலேருந்து உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் மாற்றணும்னு தோணுச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். வின்னார் லாஸ், நான் கொடுக்குற டீம் வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் எப்பயும் சொல்லுவேன். அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதே தான் உங்களுக்கு டியோக்கும். நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், சரி நமக்கு இன்றைக்கி இவர் தான் நல்லா ஆடுவார்னு, அப்போ அவரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அனலைஸ் பாருங்கள், ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், ஜிஎல் டீம்ஸ் வித்தியாச வித்தியாசமாக மேக் பண்ணுங்கள், ஜிஎல் வின் பண்ண பாருங்கள். ஸ்மால் லீக்கில் சாலிடாக வின்னார் லாஸ் ஆனாலும் ஒரே மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள், எல்லா மேட்சஸுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போது நம்ம குபேரா ஃபேண்டஸி ஆப் பற்றி பார்த்துடலாம். தெரிஞ்சவங்க அனலைஸ் பாருங்கள், தெரியாதவங்க குபேரா ஃபேண்டஸி ஆப் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மேட்சஸுமே இருக்குது, இப்போ கபடி, ஃபுட்பால், கிரிக்கெட் மூணு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா நம்ம உள்ளே போயிட்டு இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். அந்த 5 பிளேயர் கொடுத்துருக்காங்க, எந்த பிளேயர் நல்லா ஆடுவார் ஹையஸ்ட் பாயிண்ட் தோணுதோ அவரை ஒரு கிளிக் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, போனஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். லீடர் போர்டும் குபேரால் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொன்னது இல்லை அவ்வளோவா. ஸோ இதுலேயுமே வந்து கிளாசிக்கின்ற ஆப்ஷன் இருக்குது, ஸோ இதுலேயும் உங்களுக்கு லீடர் போர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பிபிஎலுக்கு. நீங்கள் ப்ளே பண்ண ஸோ 20 டீம் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் 20 டீம் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு லீடர் போர்டில் ஜாயின் ஆகிட்டே வரும். நீங்கள் லீடர் போர்ட்லேயும் டாப்பில் வந்து அதுக்கான ப்ரைஸும் வந்து கொடுப்பாங்க, அதான் லீடர் போர்டு. இப்போ பிரிஸ்பன் ஹீட்ஸோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். காலின் முன்றோ தொடர்ச்சியாக வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக. பட் இருந்தாலும் காலின் முன்றோக்கு ஒரு சின்ன மைனஸ் இருக்குது, காபால அவர் தடுமாறி இருக்கார். ஸோ 24 ரன் 23 ரன் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயுமே வந்து சிக்னி சிக்ஸஸ்க்கு எதிராக கொஞ்சம் சொதப்பியிருக்காருன்னு சொல்லலாம், யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சேஃப் டீம்ஸில் இவரை பிக் பண்ணிட்டு ரிஸ்கி டீம்ஸில் மேக்ஸ் பிரையண்ட்டை பிக் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸ் பிரையண்ட்டுமே 2 மேட்ச் ஃப்ளாப் ஆனால் திடீர்னு 1 மேட்சில் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிக்காகவும் இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து கேட்கலாம், யோசிக்கலாம், ஜே பிரான்ன்ற பிளேயரை நீங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு. மேட் ரன்ஸாக கிடையாது. ஸோ ரன்ஸாக வந்து அவர் சூப்பராக டெஸ்ட் மேட்ச் ஆனதுனால பிபிஎல்லில் அவரை உண்மையிலே டெஸ்ட் மேட்ச்சுக்கே கூப்பிட்டுட்டாங்க, தேர்டு டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கார், அதனால் அவர் டெஸ்ட் மேட்ச் போயிட்டார், அதனால் ரன்ஸாக கிடையாது. அவருக்கு பதிலாக உங்களுக்கு பிரான் வர்றாரு, செம்மையான ஒரு ஹிட்ரு. இவரோட ஹிட்டிங்லாம் பார்க்குறப்போ டொமஸ்டிக்கில் பயங்கரமாக இருந்துச்சு, பட் 2 மேட்ச்லேயே உட்கார வச்சுட்டாங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜியில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி இவர் வந்து ஒன் டவுன் பேட்டிங் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணார்னா கம்மியான பால் அது ரன் அடித்தா செம்மையாக இருக்கும். ப்ரெஸ் பிக்கின்னு பார்த்தப்போம்னா 10%க்குள்ளதான் எல்லாருமே எடுத்திருப்பாங்க, அப்போ கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஹை ரிஸ்க்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சோட கீயாக சாம் பில்லிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி கொண்டு போகலாம். சப்போஸ் இந்த 3 பேருமே வந்து ஃப்ளாப் ஆகிறாங்க அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் ஒன் சைடாக வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி ஹை ரிஸ்க் பிக்னா ஜாஸ் ஒயிட்லி வந்து
ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ரிஸ்கி பிக்காக இருப்பார். பிரிசன், ஸோ அவரும் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர் தான், ஹெட் டு ஹெட்டில் 17 ரன்னு, ஸோ வென்யூவில் 26, திடீர்னு ஹிட் பண்ண முடியும். ஸோ சாம் பில்லிங்ஸ் அப்படி இல்லாட்டி பிரிசன் ஒரு பிளேயர் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா பாஸ்லி இருக்கார், நெக்ஸ்ட்டு ஸ்டெகிடி, நாசிர், இந்த மூணு பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மேத்யூ குன்மேனும் ஸ்விப்சனையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்க சும்மா ஸ்பின்னர் ஒரு டீமில் இருக்கணுன்றக்காண்டி தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுலேயும் மிச்சல் ஸ்விப்சன்லாம் பவுலிங்னால் பவுலிங், நடு ஷார்ட் பால் தான், ஸோ நடு கிரவுண்டில் தான் பிச் பண்ணி போடுறது பாலை ஃபுல்லாமே. ஈஸியாக ஃபார்மில் இல்லாத பிளேயரை ஃபுல்லாமே ஃபார்ம் ஏற்றி விடுற ஒரே பிளேயர்னா அது ஸ்விப்சன் தான். ஸோ எப்படி தொடர்ச்சியாக சான்ஸ் தராங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு பவுலிங்கு, பாஸ்லி, ஸ்டிகிடி, நாசிர் மூணு பேரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க. அதில் பாஸ்லி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெத்தில் பவுல் பண்ணுவார், விக்கெட் எடுக்க முடியும், பேட்டிங் வந்தாலும் ஆட முடியும். சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மைக்கேல் நாசிரை வந்து நம்ம ஜிஎலுக்கு கேப்டன் வச்சுக்கோம்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பரான ஒரு பிளேயர், ஸ்டிகிடியும் ஜிஎலுக்கு கேப்டன் வச்சுக்கோம்னா பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் தான். ஸோ பேட்டர்ஸில் யாரும் கேப்டன் வச்சுக்கோம் தர வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே லாஸ்ட் நாள் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இவரை ட்ரை பண்ணுங்கள். ஜிஎலுக்கு சாம் பில்லிங்ஸை ஓரளவுக்கு ட்ரை பண்ணால் இந்த மேட்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சிக்னி சிக்ஸர்ஸை பொறுத்தவரையா பேட்டர்சன் ஒரு 30-40 ரன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாப் ஆகிறது, இப்படி தான் வந்து அவரோட கண்டினியூ போயிட்டுருக்கு. பட் 26-30 ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ யாராச்சும் ஜார்டன் சில்க்கு ஹென்ரிக்கஸ்ன்னு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பேட்டர்சன்னே போகலாம். ஸோ பேட்டர்சன் வின்சின்னு போகலாம். வின்சே நல்ல ஃபார்மில் இருக்கார், ப்ளஸ் ஹெட்டு ஹெட்லேயும் நல்ல ஃபார்மு, கிரவுண்ட்லேயுமே சூப்பரான ஆவரேஜ், ஸோ தரமான ஒரு பிக்கு. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் ஒரு சூப்பர் சாய்ஸ் தான். ஜாஸ் பிலிப்பேவும் 28 ஆவரேஜ் ஹெட்டு ஹெட்டு, வென்யூவில் 59 வச்சிருக்காரு, இவருமே வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சிக்னி சிக்ஸர்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ஹைட் அடிக்கிற கேப்டனாக போட்டு ஜாஸ் பிலிப்பேவோ ஒரு வைஸ் கேப்டனாக கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், மைக்கேல் நாசிரோட பால் நல்லா மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா ஜாஸ் பிலிப்பே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வின்சேவை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஹென்ரிக்கஸ் ஜார்டன்ஸுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஹை ரிஸ்க்கு எடுக்கிறவங்க என்னை பொறுத்தவரையும் இவங்க ரெண்டு பேர் தேவையில்லை தான் சொல்லுவேன். அதேமாதிரி டான் கிறிஸ்டினும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஹைடன் கிர் ஒரு பெஸ்ட் பிக்கு, சூப்பரான ஒரு பிளேயர், வென்யூலையும் 3 எடுத்திருக்காரு, மேட்ச்சுக்கு மேட்ச் 2 எடுக்கிறாரு, திடீர்னு ஓப்பனராக கூட ஆட வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஹைடன் கிர், தரமான ஒரு பிளேயர், சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பால் பண்ணால் அவங்களுக்கு கிறிஸ் ஜார்டனுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸ்னு சொல்லலாம். எப்படினாலும் கிறிஸ் ஜார்டன் வந்து விக்கெட் எடுத்துருவார். அதே மாதிரி ஜாக்சன் பேடும், ஆனால் என்ன ஜாக்சன் பேட்டாக வருதுன்னா இனிஷியலாகவே அவர் விக்கெட் எடுத்தால் தான் டெத்தில் ஓவர்ஸ் தரமாட்டாங்க, பட் பென் டார்வஸ் டெத்துலேயும் ஓவர் கொடுப்பாங்க, இனிஷியலாக ஓவர் கொடுக்கறதுனால அவர் சூப்பரான ஒரு பிக்குன்னு சொல்லலாம். பட் ஜாக்சன் பேட் கொஞ்சம் ரிஸ்கி பிக்காக இருப்பார். சப்போஸ் 1-8 மேக் பண்ணுறீங்க, இவங்க பவுலர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறீங்கன்னா மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து இவங்க டீம்லேயும். ஸோ இந்த சைடில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜாஸ் பிலிப்பே, ஹைடன் கிர், ஸோ கிறிஸ் ஜார்டன் நல்ல ஆப்ஷன்ஸு, பென் டார்வஸ், ஜாக்சன் வேர்டு வந்து ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இந்த சைடில் சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா கண்டிப்பாக பாஸ்லி சொல்லலாம், மற்றபடி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸ்டெகிடி, மைக்கேல் நாசிர், சாம் பில்லிங்ஸு ஓரளவுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஆல்ரெடி காபால நிறையா மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பட் ஆனால் பிரிஸ்பேன் ஹீட்ஸ் தடுமாறி அதிகமாக தோத்துட்டே இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் எப்படி ஆட போகிறாங்க தெரில. ஏன்னா பாஸ்லி, நாசிர் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடுறதுனால கொஞ்சம் மேட்ச் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹெட் டு ஹெட்னு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் சிக்னி சிக்ஸஸ் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக ஆன் கார்டு நம்ம பார்க்குறப்ப தெரியுது. ஸோ பார்க்கலாம் இப்போது நம்மளோட டீம் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம டீமை பொறுத்தவரைய ஜாஸ் பிலிப்பே, மேக்ஸ் பிரையண்ட், முன்ரோ. ஸோ இந்த இடத்துல முன்ரோ வேணான்னு நினைக்கிறவங்க அந்த ஜே பிரான்ற பிளேயரை ரிஸ்க் எடுங்க. அதேமாதிரி பவுலர்ஸில் ஜாக்சன் பேடுக்கு பதிலாக இந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டிகடி ஒரு நல்ல பிளேயரு, கிறிஸ் ஜார்டனு, பென் டார்வஸ். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் இப்படியும் மாற்றிக்கலாம். வைஸ் கேப்டன் கேப்டனும் நீங்கள் மாற்றிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் மைக்கேல் நாசிரை கேப்டனாக கொடுத்து இல்லை ஸ்டெகடியை கேப்டனாக கொடுத்து இந்த சைடில் பென் டார்வஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸும் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பவுலர்ஸையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. பேட்டர்ஸை வந்து நம்ம மாற்றி ட்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா காபாலையுமே வந்து இனிஷியலாக விக்கெட்ஸ்ன்றது போயிருக்கு, மீடியம் பேசஸ் கை தான் ஓங்கியிருக்கு, அதனால் அதை அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாலும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனலாக டெலகிராம்ன்றதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள்.